ராணிப்பேட்டை பஸ் நிலையம் அருகே உள்ள சிந்தா மதார்ஷா தர்கா 30 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சிந்தா மதார்ஷா தைகா 30 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தர்கா கமிட்டி தலைவர் கபீர் தலைமை வகித்தார். செயலாளர் MKA முகமது சாஃபி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஜமாத்துல் உலமா சபை மாநில தலைவர் காஜா மொய்னுதீன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் அசுரப் அலி, சையத குழுமங்களின் தலைவர் பதுகூர் ரப்பானி, முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் ஆரிஃப் சுல்தான், நெல்லை ஜங்ஷன் பள்ளிவாசல் தலைவர் நியமத்துல்லா, மிலிட்டரி லைன் பள்ளிவாசல் செயலாளர் பசுல் ரஹ்மான், MNV பள்ளிவாசல் செயலாளர் பக்கீர் மைதீன், சாரா ஜுவலர்ஸ் நாகிப் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.